அடுத்த வருடத்தின் முதல் 4 மாதங்களுக்கான செலவினங்களுக்காக தயாரிக்கப்பட்ட இடைக்கால கணக்கறிக்கைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 2019 ஆண்டின் முதல் 4 மாதங்களில் அரச பொது சேவையை முன்னெடுப்பதற்கு 760 பில்லியனும் தற்போது சட்ட ரீதியான அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ள செலவுகளுக்காக 970 பில்லியனும் அரசாங்கத்தின் முட்கொடுப்பனவு கணக்கு நடவடிக்கைகளுக்காக 5 பில்லியனுமாக மொத்தம் 1735 பில்லியன் ரூபாய் செலவினங்களுக்காக இடைக்கால கணக்கறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு நிதியமைச்சர் என்ற வகையில் பிரதமர் யோசனை முன்வைத்தார். இதிரிபத் கரண்ட தமாய் முதலமர்த்திவரையா ஹெட்டியட்ட அக்ரமாத்தி தமாய் யோஜனா கல்ல திப்பே